வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு உடல் எடையை 2 மடங்கு வேகமாக அதிகரிக்கக்கூடிய பிளாக் சென்னா பியூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பேபியோட 7th மந்த்லேருந்து இதை கொடுக்கலாம். இதோட ப்ரிப்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் இதை பிளாக் சென்னால் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் சென்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தை சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு சென்னாவை நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அயன், கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் இ இருக்குது. சென்னா கொடுக்கறதுனால குழந்தையோட ஹெச்பி லெவலை அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பவரையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ பேபீஸ்க்கு வாரத்தில் 2 நாள் இந்த சென்னா கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு கொடுங்க. ஊர்ன சென்னாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் குக்கரில் சேர்த்துக்கிறேன். சென்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு. பிலோ 1 இயர் பேபீஸ்க்கு உப்பு சேர்க்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. என்னோடய பாப்பாவுக்கு 3 வயசு ஆகிடுச்சு. ஸோ இதை நான் என்னோடய பாப்பாவுக்கு கொடுக்கறதுனால இதில் உப்பு சேர்த்துருக்கேன். குக்கர் மூடி விசில் போட்டு 1-8 விசில் வரட்டும். 8 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுறேன். சென்னா நல்லா குக்காகி இருக்குது. இதில் இருக்க தண்ணியை பியூரி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சென்னாவில் இருக்க மேல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சென்னாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு சென்னாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது 6 to 7 மந்த் பேபிக்கு இதில் நீங்கள் பியூரி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் நல்லா கையாலே மசித்து ஊட்டி விடுங்க. உங்கள் குழந்தைக்கு பல்லெல்லாம் முளைச்சி ஃபுட்டை நல்லா மென்று சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் இது நீங்கள் அவங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அந்த ஸ்கின்னோடவே கொடுக்கலாம். இது அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம 6 to 7 மந்த் இருக்க பேபிஸ்க்கு பியூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பியூரி செய்யும்போது இந்த சென்னாவை வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் வேக வச்ச சென்னாவை சேர்த்துக்கிறேன். சென்னாவை வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சென்னா சரியாக அரைப்படாது. ஸோ அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஃபைன் பியூரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கப்பில் 1 கப் தண்ணி இருந்தது சென்னா வேக வச்சது. இந்த கன்சிஸ்டன்சியில் அரைக்கிறதுக்கு நான் இதில் வந்து 1 1/4 கப் கிட்ட தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். சென்னாவில் உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. இதை உங்கள் குழந்தைக்கு ரெகுலராக செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு சூப்பராக வெயிட் கெயின் ஆகும். இந்த சென்னா பியூரியை உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்கும்போது மார்னிங் டைமில் கொஞ்சமாக செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு எந்த ஒரு நியூ ஃபுட்டும் கொடுக்க வேணாம். இந்த ஃபுட்டால் உங்கள் குழந்தைக்கு அலர்ஜி எதுவும் இல்லைன்னா நீங்கள் இதை அவங்களுக்கு ரெகுலராக கொடுக்கலாம். குவான்டிட்டியையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட், பேபி கேர் டிப்ஸ் அண்ட் பேபி லேர்னிங் வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.